ஆபரகாம் பல தலைமுறைகளுக்கு பின்னால் அவருடைய மக்கள் எஜிப்து நாட்டிற்கு போகிறார்கள் அங்கே குடியேறுகிறார்கள் உங்களுக்கு நன்றாக அந்த கதை தெரியும் அடிமைகளாக மாற்றப்படுகிறார்கள் கடைசியாக மோயிசன் கடைசியாக விடுதலை பயணம் கடைசியாக பாலைவனத்தில் நாற்பது ஆண்டுகள் அலைகழிக்கப்படுகிறார்கள் சொந்த நிலம் கிடையாது சொந்த வீடு கிடையாது சொந்த வரலாறு கிடையாது ஸோ பாலைமனத்தில் நாடோடிகளாக திரண்டு கொண்டிருந்தார்கள் அப்போது கடவுள் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு மீண்டும் நிலம் தரப்போகிறேன் மீண்டும் நிலம் நிலம்னா ஒரு செட்டில்மெண்ட் ஒரு பீஸ் ஒரு ப்ராஸ்பெரிட்டி ஆஹா என்கிட்ட எல்லாமே இருக்குது அதுதான் அல்டிமேட் என்லைட்மெண்ட் அதுதான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் வாழ்நாள் முழுக்க ஒரு நிலம் ரெண்டு சென்ட் இருந்தால் கூடச்சே அது என்னுடையது நான் அதில் இருக்கேன் நான் சொன்னால் அதனுடைய மகிழ்ச்சியே தனி தான் ஸோ அதனுடைய காணான் நாட்டிற்கு பாலும் தேனும் பொழியும் காணான் என்று வேதம் சொல்கிறது பார்த்திங்களா எவ்வளவு செழிப்பாக இருக்கு அந்த வார்த்தைகளை கேட்கும்போது அந்த பாலும் தேனும் பொழியும் என்று நல்ல விளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலம் அப்படியே போட்டால் நீங்கள் அப்படியே அறுக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு நிலம் அந்த நிலத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லி நாற்பது ஆண்டுகள் கழித்து அந்த நிலத்தில் அவர்களை குடியேற்றுகிறார் அந்த நிலத்திலே அவர்கள் வாழ்கிறார்கள் மகிழ்ச்சியாக அப்படியா மகிழ்ச்சியாக வாழ்கிறார்களா இன்றைய கூட சண்டை தான் நடந்துகிட்டு இருக்கு இஸ்ராயல் பாலஸ்தீனா வெறும் சண்டை ஆபரகாம் லோத்து டைமில் ஆரம்பித்த சண்டை இன்னும் முடியவே இல்லை அந்த லேண்டில் ஹோலி லேண்டுன்ட்டு நம்ம அழைக்கிறோம் ஆனால் அதில் சண்டைகள் தான் அதிகமாக நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்குறோம் எதற்காக நிலத்துக்காக சொல்லப்போனால் அவங்க வந்து அந்த நிலத்து மேலே தான் ரொம்ப முக்கியமாக ஆசையை வச்சுருக்காங்க ஸோ கடவுள் ஆசையை காட்டினார் அவங்க விடவே இல்லை அது எங்கே நிலம் பாலஸ்தீன மக்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் குடியிருந்தோமே நாங்கள் தான் பிரிஸ்திய இனம் என்று சொல்லுகிறார்கள் நாங்கள் தான் பிரிஸ்தியர்கள் கோலியாத் இனம் நான் எங்கள் தான் என் நிலம் சொன்னோம் முதல்ல நாங்கள் தானே இருந்தோம் குடியரசு மக்கள் நீங்கள் ரெண்டாவது தானே வந்தீங்க ஊரெல்லாம் சுற்றிட்டு கடைசியில் வந்துட்டு இன்னும் உங்கள் நிலம்னு சொல்கிறீங்களே உங்களுக்கு கிடையாது சொல்லி இவர்கள் சண்டை உடனே இஸ்ராயல் மக்கள் அது கடவுள் கொடுத்த நிலம் எங்களுடையது இவக சண்டை முடியவே இல்லை இன்னும் தீர்ந்து கொண்டிருக்கிறது அந்த நிலத்திற்காக இன்னும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் எப்படியோ நிலம் நமக்கு ஒரு வரம்தான் நிலமில்லாமல் நாம் வாழ்க்கையிலே சிறக்க முடியாது அந்த விடுதலை பயணத்தில் நாம் அதைத்தான் நாம் பார்க்கிறோம் நிலம் கிடைத்த பிற்பாடு இறைவன் அவர்களை ஆசிர்வதிக்கின்றார் இப்பொழுது நாம் அதே லேவியராகவும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் நாம் அந்த யூபிலி ஆண்டை பற்றி சிறு சிந்தித்து பார்ப்போம் அந்த யூபிலி ஆண்டை பற்றி இறைவன் சொல்லுகிறார் நிலத்திற்கும் ஓய்வு தேவை எப்பொழுதும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது மனிதனுக்கு மட்டும்தானா ஓய்வு ஏழாவது நாள் இல்லை விலங்குகளுக்கும் ஓய்வு தேவை கட்டாயம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வுன்னு சொல்லும்போது நமக்கு மட்டும் ஓய்வு கிடையாது அன்றைக்கு கோழிகளுக்கும் ஆடுகளுக்கும் பன்றிகளுக்கும் வாத்துகளுக்கும் எல்லாருக்குமே ஓய்வு தேவைப்படுகிறது ஆனால் நம்ம அன்னைக்கு கொடுக்குறது இல்லையே அன்றைக்கு தான எக்கச்சக்கமான செலிப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு கடவுள் நிலத்திற்கே ஓய்வு வேண்டும் சொல்லுகின்ற பொழுது உயிருக்கு எவ்வளவு ஓய்வு தேவை என்று நீங்கள் கொஞ்சம் யோசனை செஞ்சு நீங்கள் பார்க்கணும் அந்த நிலத்திற்கு ஓய்வு கட்டாயம் நீங்கள் கொடுக்க வேண்டும் ஆறு ஆண்டுகள் நீங்கள் பயிர் செய்யலாம் ஆனால் ஏழாவது ஆண்டு பயிர் செய்யவே கூடாது